இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் தி சென்னை மொபைல்ஸ். கலக்கல் சினிமா வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். எல்லாருக்குமே ஹாப்பி ஹாப்பி பொங்கல் வாழ்த்துக்கள். மட்டும் இல்லை, இன்னைக்கு வந்து காணும் பொங்கல் வாழ்த்துக்கள். சேர்த்து என்னன்னா, இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான டே. எல்லாருமே வந்து காணும் பொங்கல்னால எல்லாருமே படத்துக்கு போவீங்க, வெளியில் சுற்றுவீங்க, அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது இன்னைக்கு வந்து 8வது நாள் ரிலீஸ் ஆகி பேட்டை படம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்கு. பிக் பா அது கலெக்ஷனையும் வந்து வேற லெவலில் அள்ளிக்கிட்டு இருக்காங்க. அதனால என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து குரோம்பேட்டில் இருக்கிற வெற்றி தேட்டருக்கு வந்திருக்கோம். பேட்டை படம் பார்த்து வர மக்கள் கிட்ட படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க போய் கேட்கலாம். ரஜினி ஸ்பெஷல் தான். நல்லா இருக்கு படம். நல்லா இருக்கு சார். சூப்பரா இருக்கு படம். சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு படம். நல்லா இருக்கு. செம மாசா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. செம்மையா இருந்துச்சு. நல்லா பேட்டப்பரா தலைவர். நல்லா இருக்கு. படம் சூப்பரா இருக்கு. அந்த அளவுக்கு இல்லைண்ணா, அவங்க அந்த அளவுக்கு ஸ்கோப் இல்லை. அந்த அளவுக்கு சிம்ரன் நல்லா காமிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு படம். சூப்பரா இருக்கு படம். நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு படம். சூப்பர் இருக்கு. தலைவர் பாஸ் சூப்பரா இருக்கு. மரண மாசத்துல சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. மத்தவரோட பாக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கு. கபாலி காலை விட பரவாயில்லண்ணா. பரவாயில்ல. ஸ்பெஷல் ஆனால் ரஜினி 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 தான். படம் சூப்பராக இருக்கு. செம்மையா இருந்துச்சு. படம் பார்க்கலாம். விஜய் சேது ஆக்டிங் சூப்பர். சூப்பராக இருந்தது. சூப்பர்ண்ணா. சூப்பராக இருந்தது. சூப்பராக இருந்தது. நல்லா இருக்கு படம். மாஸ் பாஸ் சூப்பர் பாஸ். விஜய் சேது அடுத்த ரஜினி அவர் தான் நினைக்கிறேன். ஆமாம் அவர் தான் கலக்க போகிறார். சூப்பராக இருந்தது. ரஜினி ரஜினிக்காக ரஜினி ரசிகர்களுக்காக எடுக்க படம். நல்ல படம். நல்லா தான் இருக்கும் சார். இதில் வந்து அந்த இதுவுமே கிடையாது. நல்லா இருக்கும். மாசின் அவரோட பிஜிஎம் எல்லாமே நல்லா இருக்குது. படம் ஃப்ரேம் ஃபுல்லாகவே வந்து ரஜினி வராரு. இதுதான் வந்து ரசிகர்கள் எதிர்பார்க்குறது. வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது. செகண்ட் ஹாஃப் ஓகே. ஃபைட் சீன் ரஜினி ரன்வேருமே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. வந்து இவ்வளோ வயசில் 69 வயசில் வந்து அவர் வந்து இவ்வளோ டூப் இல்லாமல் இல்லாமல் வந்து அந்த ஃப்ரேம் பார்த்தாலே நமக்கு தெரியுது அவரோட உழைப்பு நல்லாவே தெரியும். கார்த்திக் சுப்ரஜா அவரோட அந்த ஃபைட் சீன்ஸில் அவரோட பிஜிஎம் இருக்குதுல்ல, அது எல்லாமே வந்து அவரோட ட்ரேட் மார்க். அண்ட் கிளைமாக்ஸ் கண்டிப்பாக வந்து கார்த்திக் சுப்ராஜோட ட்ரேட் மார்க் தான். நல்லா தான் ப்ரோ இருக்கு. போர் அடிக்கல. பழைய ரஜினியை பார்த்த மாதிரி அப்படியே பழைய ஃபீல் அப்படியே தெரியுது. 80s 90s பார்க்குற மாதிரி இருக்கார். அப்படியே இருக்கிறாரு. ஃபுல்லாக ஆக்ஷன் தான். மற்றபடி எல்லா ஸ்டாரையும் ஈக்குவலாக யூஸ் பண்ணியிருக்காங்களா? ஆ ஸ்டோரிலாம் போர் அடிக்கல ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் செமையாக போகுது. செகண்ட் ஆஃப் மட்டும் ஃபுல்லாக செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக ஆக்ஷன் பேக்கடாக போகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் பேசிக்கலி ஃபேமிலியை பற்றி இருக்கு. காமெடி அப்படி இருக்குது. செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக ஆக்ஷனாக போகுது. நவசன் சித்திக்கு ஆக்டிங் செம்மையாக இருக்குது. எப்பயும் போல் விஜய் சேதுபதி வந்து நல்லா காமிச்சிருக்காங்க. அவர் கூட ஆக்ஷன் ஹீரோயின்ஸ் வந்து ரொம்பலாம் இல்லை. மேகா ஆகாஷ் வந்து லைட்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. சிம்ரனோட ஒரு 2-3 சீன் தான் வராங்க. அவ்வளோதான். அதே அவங்க அது கொண்டாங்கன்னு தெரியறேன். விஜய் சேதுபதி பையனாகவே இருந்திருக்கலாமே. தப்பு ஒன்றும் கிடையாது. அது இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அது சென்டிமெண்டாக நல்லா இருந்திருக்கும். எனக்கு ரஜினியும் ரொம்ப பிடிக்கும். படமும் நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருக்குது. ஃபேமிலியோடு பார்க்கலாம். எந்த இடத்துலையும் ஒரு இதுவாக இல்லாமல் இருக்குது. இந்த பசங்க கூட உட்காந்து பார்க்குற மாதிரி ரொம்ப நல்லா இருக்குது. ஒரே வருதுன்னா ரொம்ப நல்லா இருக்குது. ரஜினி படம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த மாதிரி பார்த்தது எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. டைரக்டர் எப்படி பண்ணியிருக்காரு? கார்த்திக் சுப்ராஜ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காருங்க. அவர் எங்கே இருந்தால் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. டான்ஸு பாட்டு அதெல்லாம் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்காரு? ஆ டான்ஸ் அறுவறுப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. பாட்டெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. பசங்களோட ஃபேமிலியோடு பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா இருந்தது படம். ஆனால் கடைசியில் மட்டும் கொஞ்சம் விஜய் சேதுபதி கொல்ற மாதிரியே கொஞ்சம் காட்டாங்க. அதனால கொஞ்சம் இதாயிடுச்சு. மற்றபடி பாட்டுலாம் நல்லா இருந்தது. ஃபைட்டு ஸ்டண்ட்லாம் நல்லா இருந்தது. நீ யார் ஃபேன்? நாடா நான் வந்து தமிழில் இருக்கிறவங்க இல்லை, ஷாருக் கான் தான். ஷாருக் கான். நீங்களும் ஷாருக் கான் மாதிரி இருக்கீங்க. தேங்க்யூ. ரஜினியோட படம் வந்து ரொம்ப மாசாக வந்துருக்கு சார். ரஜினி ஃபைடுன்றது கரெக்டான வேர்டிங் தான். சூப்பராக இருக்குது எல்லாமே. தேங்க்யூ சார். நல்லா இருந்தது. படத்தில் ரொம்ப பிடிச்ச சீன் எதை சொல்லி? ரஜினி பழைய மாதிரி ஒரு சீன் வருவார்ல, அது நல்லா இருக்குது. அதுதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் சூப்பராக இருக்குது. சாங்ஸ்லாம் எப்படி வரும் கூட இருக்குது. மரண மாசம் வந்து நல்லா இருக்குது. எதிர்பார்த்த போன சீன்ஸ் எல்லாமே இருக்கா படத்தில்? ஆனால் விஜய் சேதுபதி தான் கொஞ்சம் மொக்கையாகிறாங்க. ஏதாவது ஒரு சீன் மாற்றிருக்கலாம் அப்படின்னா என்ன மாற்றிக்கலாம் சொல்லி? கிளைமேக்ஸ் சீன் மாற்றிருக்கலாம். விஜய் சேதுபதிக்கு ஏதாச்சும் அந்த சஸ்பென்ஸ் வைக்காமல் அவங்க வீட்டுட்டு போயிட்டு அதெல்லாம் பண்ணியிருக்கலாம். ட்விஸ்ட்டா செகண்ட் ஆஃப் எடுப்பாங்களான்னு தெரில. அதுதான் ட்விஸ்ட்டு.
ஹாப்பி பொங்கல். படம் முடிஞ்சு எல்லாம் வெளியே வந்தாச்சு. எல்லாருக்குமே ஒரே ஒரு விஷயம் தான், தலைவர் அதாவது 80s 90s் தலைவரை திருப்பி பார்த்த அந்த திருப்பி கொடுத்த அந்த கார்த்திக் சுப்ராஜுக்கு நன்றி தெரிவிக்கிறாங்க எல்லாருமே. அண்ட் இந்த ரஜினியை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படின்றது எல்லாமே வந்து அவங்க உள்ள ஆசையாகவும் இருக்குது. அண்ட் இதே மாதிரி நிறைய படங்கள் தலைவர் பண்ணணும் அப்படின்ற ஒரே ஒரு ஆசையை நாங்கள் முன் வச்சுட்டு, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் கலக்கல் சினிமா .com க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.